காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 64 மொழி ஒலி ஒழுங்கு. கற்றுக் கொடுப்பதில் பாஷைதானே முக்கியமான உபகரணம். உலகத்தின் ஆதி நூலாகிய ரிக்வேதத்திலேயே பாஷா ரூபத்தை நிர்ணயிப்பதான வியாக்கரணம் எவ்வளவு நன்றாக வரையறை செய்யப்பட்டிருந்திருக்கிறது என்பதை பார்த்து மேல்நாட்டுக்காரர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வியாக்கரண விதிகள் என்று மற்ற எல்லா பாஷைகளுக்கும் இருப்பவற்றோடு மட்டுமில்லாமல் ஸ்வரங்கள் என்பதாக மந்திரங்களின் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எப்படி ஏற்றியோ இறக்கியோ சமமாகவோ உச்சரிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆதியில் அந்த மந்திர சப்தங்கள் ரிஷிகளுக்கு எப்படி அனுகிரகமாயிற்றோ அதே ரூபத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். கால வரையறை செய்ய முடியாத அந்த ஆதி ஸ்கூலிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ யுகங்களுக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு கணபாடிகள் ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பது வரையில் இந்த தேசம் பூராவும் கொஞ்சம் கூட வித்தியாசமில்லாமல் அதே ஸ்வரங்களில்தான் வேதங்களின் அப்பியாசம் இருந்து வந்திருக்கிறது.